Okay. Tvam chet prasidasi tabasmi sambadat chet toyasti bhaktiranaka karisailanate samsrujyate yadisa dasajanastvadiyaka samsarayesha bhagavan அபவர்கயேவ. முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில்னு அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகான்ற ஏழு முக்கியமான புண்ணிய தலங்கள்ல பாரத தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சைவ வைணவ திருக்கோயில்களால் பிரசித்தி பெற்றது காஞ்சி மகாக்ஷேத்திரம். அங்கு 40 வருடங்களுக்கு ஒருமுறை அனந்த சரஸ் என்னும் திருக்குளத்திலிருந்து எழுந்தருள செய்யப்படுகின்ற அத்திவரதருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இதோ சன்னதி தெருவிலே மேற்கு கோபுரம் என்ற ஒரு பெயரிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நாம் அந்த கோபுர தரிசனத்தை அடைந்து இங்கே அத்திவரதருடைய வருகைக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகான ஒரு பந்தலிலே நாம் கோயிலுக்குள்ளே நுழைவதற்காக அதன் நுழைவாயிலை இப்போது அடைந்து விட்டோம். இந்த நுழைவாயிலின் வலதுபுறத்தில்தான் வசந்த மண்டபத்திலே அத்திவரதர் 40 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக நமக்கு காட்சியளிக்க இருக்கின்றார். இப்போது நாம் பார்ப்பது முகத்வாரத்தின் இடதுபுறத்திலே அமைந்திருக்கக்கூடிய அழகான மண்டபங்கள். 100 கால் மண்டபம் என்றும் 4 கால் மண்டபம் என்றும் பிரசித்தி பெற்ற மண்டபங்கள் இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது போல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலிலே பல மன்னவர்களால் அற்புதமாக அமைக்கப்பட்டது இந்த உயர்ந்த 100 கால் மண்டபம். இந்த மண்டபத்தில்தான் வசந்த உற்சவம், முக்கியமாக பெருந்தேவி தாயார் இங்கு படிதாண்டா பத்தினியாக அழைக்கப்படுகின்றார். அதாவது திருக்கோயிலை விட்டு வீதி புறப்பாடு செய்வதில்லை. அந்த பெருந்தேவி தாயாருக்கும் தேவாதிராஜனுக்கும் நடக்கக்கூடிய பங்குனி உத்தர திருக்கல்யாண மகோத்சவமானது இதோ இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய 100 கால் மண்டபத்தில் தான் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, தசாவதார சிற்பங்கள் உயர்ந்த சிற்பக்கலையையும் கட்டிடக்கலையையும் தூண்களுடைய சிறப்பையும் நமக்கு நிரூபிக்கின்றது. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நாம் வேதம் 100, பிராயம் 100, மனிதர்தாம் புகுவர் என்ற ஆழ்வார் குறிப்பிட்டதை நினைவூட்டும் பொருட்டு இங்கு 100 கால் மண்டபமாக கலியுகத்திலே மனிதனுடைய ஆயுளானது 100 ஆக அதிகபட்சம் இருக்கும். சதமானம் பவதி சதாயு புருஷகா என்று வேதமும் அதை நம்மை ஆசீர்வதிக்கின்றது என்பதை உயர்ந்த இந்த மண்டபமானது நமக்கு நினைவுறுத்துகின்றது. கிருஷ்ணதேவராயர் முதலிய மகனியர்கள் 16-17ஆம் நூற்றாண்டிலே உயர்ந்த இந்த 100 கால் மண்டபத்தை இந்த திருக்கோயிலுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இதோ நாம் தரிசிப்பது 100 கால் மண்டபத்திற்கு வெளியே கோயிலுக்கு முன்னே அமைந்திருக்கக்கூடிய அழகான பலிபீடம். அந்த பலிபீடத்தின் முன்னால் தீபஸ்தம்பம், துளசி மாலையை சார்த்திக் கொண்டு ஆஞ்சநேயன் கைகூப்பி நம்மை வரவேற்க பலிபீடத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் இங்கு அருகிலேயே இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை தரிசிக்க துவங்கிவிட்டோம். இங்குதான் தேவாதிராஜனுடைய பிரம்மோற்சவம் என்று சிறப்பாக கொண்டாடக்கூடிய வெய்யம் புகழும் வைகாசி உற்சவத்தினுடைய கொடியானது கருட கொடியாக ஏற்றப்படுகின்றது. கொடிக்கம்பத்தின் தரிசனம் நம்முடைய கோடி பாவங்களை போக்குவதாக அமைந்திருக்க கொடிக்கம்பத்தை தேவாதிராஜனுடைய சன்னதியிலே வணங்கிய நாம் இதோ திருக்கோயிலுக்குள்ளே நுழைவதற்கு எத்தனித்து விட்டோம். இந்த உயர்ந்த நுழைவாயிலானது தொண்டரடி பொடியாழ்வார் மண்டபம் என்று எம்பெருமானுக்கு தொண்டராகவும் அடியாகவும் பொடியாகவும் அவனை வர்ணித்த ஆழ்வாரை நினைவூற்றுகின்றது. அங்கே உள்ளே நுழைந்த நாம் வலதுபுறத்திலே திரும்பினோமே ஆனால்
அங்கு பெருந்தேவி தாயார் சன்னதி தொடங்கி வரதராஜ பெருமாளுடைய அத்திகிரி மலையை நாம் அடையும் அளவுக்கு பலவிதமான திவ்ய சன்னதிகளும் மண்டபங்களும் அழகாக சிற்பங்கள் நிறைந்த தூண்களும் இங்கே நம்மை வரவேற்கக்கூடிய அற்புதமான திவ்ய வைபவத்தை தரிசிக்கின்றோம். இப்போது பார்ப்பது கண்ணாடி அறை சேவை என்று அழைக்கக்கூடிய, முழுவதும் கண்ணாடியால் எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய திவ்ய சேவை. அதை தரிசித்த நாம் இதோ வரதராஜ பெருமாளுடைய திவ்ய சன்னதிக்காக உள்ளே நுழையும் போது, இங்கு இரு மகர்ஷிகள் பள்ளிகளாக இருந்து மோட்சம் அடைந்ததால் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இரண்டும் வரதராஜனுடைய சன்னதிக்கு அருகிலேயே காஞ்சிபுர க்ஷேத்திரத்திற்கு பெருமையை அளித்து அந்த தோஷத்தை போக்குகின்றது. இப்போது நாம் விமான தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். விமான தரிசனம் சாதாரணமாக மகான்கள் கூறுவது கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். ஆனால் பக்தர்களே, காஞ்சிபுரத்திலே வரதனுடைய விமானத்தின் பெயரே புண்ணியகோடி விமானம் என்று அழகாக அமைந்திருக்கின்றது. அற்புதமாக துவாரபாலகர்களுக்கு நடுவிலே வரத கடிகஸ்தத்தோடும் எம்பெருமான் சேவை சாதிக்க, காளிகணர்தனத்தினுடைய திருக்கோலங்கள் நமக்கு பரிமளிக்க, இதோ இங்கே பெருமாளுடைய ஸ்தல விருட்சமாக விளங்கக்கூடிய அரச மரம் கம்பீரமாக பல ஆண்டுகளாக வாடாமல் வதங்காமல் வரதனுடைய பரிபூர்ண அருளால் ஸ்தலவிருட்சமாக நமக்கு செழிப்புடன் காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலவிருட்சத்தினுடைய திவ்ய தரிசனமும், அந்த ஸ்தலவிருட்சத்தின் கீழே நாகதோஷங்கள் நீங்குவதற்காக உயர்ந்த நாக பிரதிஷ்டையும் அற்புதமாக இங்கே செய்யப்பட்டுள்ளது. உயர்ந்த இந்த வைபவங்களை தரிசித்துக் கொண்டு, ஆகா இதோ அத்திவரதர் எழுந்தருளியிருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தை நாம் அடைந்து விட்டோம். இங்குதான் 48 நாட்கள் அத்திவரதரானவர் சயன கோலத்திலே நமக்கு அருள் பாலிக்க இருக்கின்றார். அவருடைய திருக்கதவுகள் திறந்து திவ்ய ஆரத்தியானது நடைபெறுவதற்காக பக்தர்கள் இங்கு காத்து கொண்டிருக்க, ஆகா எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அலங்காரம்! உத்தமமான அத்திவரதர் 40 வருடங்களுக்கு பிறகு வெளியே எழுந்தருளியிருப்பதால் பூக்களாலும் பழங்களாலும் இங்கு அவர் எழுந்தருளியிருக்கக்கூடிய மண்டபத்தை விசேஷமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பொதிகை தொலைக்காட்சி மூலமாக நாம் வீட்டில் இருந்தவாறே தரிசிக்கக்கூடிய பெரிய பலனை இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம். அழகாக இங்கு வர்ணனைகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்க, உள்ளே எழுந்திருக்கக்கூடிய அத்திவரதர் அந்த கதவை திறந்து கொண்டு நமக்கு திவ்ய தரிசனத்தை எப்போது அளிப்பார் என்று நாமும் காத்து கொண்டிருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ அத்திவரதர் வைபவம் 1/7/2019 முதல் 17/8/2019 வரை 48 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த அரிய தரிசனத்தை அனைத்து பக்தர்களும் கண்டுகளிக்க வேண்டுகிறோம். இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமும் இந்து சமய அறநிலையத்துறை மூலமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் உள்பிரகாரத்திலும் பல்வேறு பணிகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. சீரமைப்பு பணிகளுக்காக இந்து சமய அறநிலையத்துறை மூலமும் பல்வேறு துறைகளின் மூலமும் ஏறக்குறைய 29 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிவுற்றுள்ளது. பக்தர்கள் வருவதற்கு வசதியாக நிரந்தர மேற்கூரையும் தற்காலிக மேற்கூரையும் அமைக்கப்பட்டு அவர்கள் நீண்ட நெடிய வரிசையில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பின் நிழல் தருவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தரிசனத்தை பொறுத்தவரை 3 விதமாக தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலவச தரிசனம், 50 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் சகசரநாம அர்ச்சனையுடன் கூடிய 500 ரூபாய் சிறப்பு தரிசனம். இதில் இலவச தரிசனம் மற்றும் 50 ரூபாய் கட்டண தரிசனம் காண வருகின்ற பக்தர்கள் பொதுமக்கள்
கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்து வசந்த மண்டபத்தை அடைந்து ஸ்ரீ அத்திவரதரை தரிசித்து மேற்கு ராஜகோபுரம் வழியாக வெளியேறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சகஸ்கர நாமத்துடன் கூடிய ரூபாய் 500 டிக்கெட் செலுத்தி அத்திவரதர் தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் மேற்கு கோபுர வாசல் வழியாக நுழைந்து வசந்த மண்டபத்தில் இருந்துள்ள அத்திவரதரை தரிசித்து மீண்டும் மேற்கு கோபுர வாசல் வழியாகவே வெளியேறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உட்பிரகாரத்தில் 5 இடங்களில் மருத்துவ முகாம்களும் ஆம்புலன்ஸ் வசதிகளும் குடிநீர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் நகருக்கு வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. ஓரிக்கை தற்காலிக பேருந்து நிலையம், ஒளிமுகமது தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் பச்சைப்பன் ஆடவர் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் என்று 3 பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையங்களில் மக்கள் இறங்கி கோவிலுக்கும் நகருக்குள்ளும் செல்லும் வசதிக்காக ஏறக்குறைய 20 டவுன் பஸ் ஷட்டில் சர்வீஸ் முறையில் புளிமகதூர்பேட்டை ஆரம்பித்து பச்சைப்பன் கல்லூரி வரையிலும் அதேபோல் ஓரிக்கையிலிருந்து ஆரம்பித்து பச்சைப்பன் கல்லூரி வரையும் தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு ஒரு பஸ் வசதி என்கின்ற நிலையில் அந்த பஸ் ஆபரேஷன் நடைபெற உள்ளது. இந்த பேருந்துகளில் ஏறுவோர் எந்த இடத்தில் ஏறி எந்த இடத்தில் இறங்கினாலும் 10 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதுமானது என்கின்ற ஒரு நிலையையும் போக்குவரத்து துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறையான தீயணைப்பு வசதிகள் அனைத்து இடங்களிலும் கோவிலின் உள்ளும் கோவிலுக்கு வெளியேயும் தற்காலிக பேருந்து நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தரிசன விவரத்தை பொறுத்தவரை காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை 48 நாற்பலும் வெளியூரிலிருந்து வருகின்ற நபர்கள் தரிசிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் காஞ்சிபுரம் நகர்ப்புற பகுதியிலும் காஞ்சிபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள உள்ளூர் பொதுமக்களை பொறுத்தவரை 26 நாட்கள் தனியே அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த 26 நாட்களிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய நாட்களில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த திருவிழா காரணமாக அவர்களுக்கு அந்த 5 முதல் 8 மணி வரை தரிசனம் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களில் அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. மொத்தம் 48 நாட்களில் 26 நாட்கள் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை உள்ளூர்வாசிகளுக்கு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தரிசனத்திற்காக 28/6/2019 முதல் 14 இடங்களில் சேவை மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த சேவை மையங்களை பொதுமக்கள் சென்றடைந்து அவர்கள் தங்கள் ஆதார் நம்பரை கூறினால் அதை காட்டினால் அவர்களுக்கு ஒரு அடையாள சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடையாள சீட்டை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட அந்த 26 நாட்களில் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை மேற்கு கோபுரம் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக பொதுமக்கள் வந்தடைந்து அத்திவரதரை தரிசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அழகான பூக்களும் பழங்களும் திவ்ய அலங்காரங்களோடு இங்கு பரிமளிக்க அத்திகிரி அருள ஆலப்பெருமாள் வந்தார். ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். முக்தி மழை பொழியும் முகில் வண்ணன் வந்தார். மூலமென போலமிட வல்லார் வந்தார். உத்திர வேதிகைக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்ப தொழும் கழலுடையார் வந்தார் தாமே என்று மகனியர்கள் அத்திகிரி அருளாளர் இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு வந்தார் வந்தார் என்று உயர்ந்த அவருடைய ஒரு வைபவமானது. பக்தர்களே, சாதாரணமாக நின்றான், இருந்தான், சயனித்தான் என்று உத்புதமாக நமக்கு 3 வித திருக்கோலத்திலே காட்சியளிக்க கூடியது. இந்த சமயத்திலே மலையிலே நின்று கொண்டும் நரசிம்மராக அமர்ந்து கொண்டும்
48 நாட்கள் அத்திவரதர் சயன கோலத்தில் இருப்பதும், நிற்பது அமருவது சயனித்திருப்பது என்ற மூன்று திருக்கோலத்தை தரிசிக்கக்கூடிய புண்ணியத்தை அடைகின்றோம். அத்திகிரியருளாள பெருமாள் வந்தார், ஆணிபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரும் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர்தொழும் கருடையார் வந்தார்தாமே. அன்பார்ந்த முத்துக்கோடிகளுக்கெல்லாம் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2019 வருஷம் ஆதி அத்திவரதரோட வைபவத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். இதை அனுபவிச்சுட்டுருக்கோம் இந்த சமயத்தில். அந்த சமயத்தில் இந்த கோவிலோட புராணம் என்னென்னா, ஆதி கிருத்திகத்தில் பிரம்மாவோட அஸ்வமேத யாகத்தில் பெருமாள் அவதாரம். அந்த அவதாரமானது உற்சவமூர்த்தி. அப்போ உற்சவமூர்த்தி வந்துட்டாரே, மூலஸ்தானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பிரம்மாவே ஒரு அத்திமரத்தால் ஆன பெருமாளை பண்ணி அந்த இடத்துல ஏழை பண்ணி பூஜைகள்லாம் பண்ணார். பிரம்மா கிருத்திகத்தில் பூஜை பண்ணி அவருக்கு உற்சவங்கள்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சார். அடுத்ததாக அந்த பிரம்மாவே என்ன பண்ணார், அந்த அத்திமரத்தாலான பெருமாளை இவர் பெருமாள் வந்து அவருக்கு பிரம்மாவுக்கு சத்தியவரத சேத்திரத்தில் இந்த இடத்துல தரிசனம் கொடுக்குறேன், ஆனால் இந்த யாகத்துலேருந்து வந்ததால் இந்த ரொம்ப தாபமாக இருக்குது இந்த இடம், என்னை இந்த அனந்தசரஸ் புஷ்கரணியில் ஏழை பண்ணிவிடு அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மாவே அந்த அனந்தசரஸ் புஷ்கரணியில் பெருமாளை ஏழை பண்ணதாகவும், எதுக்குன்னா பெருமாளோட அந்த தாபம் அக்னியிலேருந்து வந்த அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கோசரம் பெருமாள் அந்த புஷ்கரணியில் ஏழை பண்ணதாகவும், பிற்காலத்தில் அது யாருக்கும் தெரியாத கூடவே, அப்புறம் நம்ம மனுஷிய ஜென்மம் கலியுகத்து கலியுகம் பிறந்து ஆதிசேஷன் பூஜை பண்ணுறதாகவும் பெருமாள் வந்து சொப்பனத்தில் சாட்சியார் அர்ச்சகர்களுக்கு. அப்போது ஒரு நாள் அந்த இடத்துல திருக்கோலத்தில் போய் தேடி பார்த்தா பெருமாள் வந்து அந்த இடத்துல இருந்ததாகவும், 1800 சில்லற வருஷத்தில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ 1800 சில்லற வருஷத்தில் பெருமாள் ஏழை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் 1937 பெருமாளை வந்து நன்னாவே ஏழை பண்ணி தாத்தா சார்வால் தர்மகத்திரத்தில் ஏழை பண்ணி 40 வருஷத்துக்கு ஒரு தடவை பெருமாள் வந்து இந்த பூஜை பண்ணணும் அதையும் வந்து பெருமாள் சொல்லியிருக்கார். எத்தனை நாள் பண்ணணுன்னா 48 நாள். இந்த இடத்துல 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். அந்த ஒரு மண்டலத்துக்கு என்னை வெளியில் வச்சு பூஜை பண்ணி திருப்பியும் அதே திருக்கோலத்தில் என்னை ஏழை பண்ணிவிட வேண்டியது அப்படின்னு பெருமாளோட நியமனத்துக்கு ஏற்ப தான் இப்போ இந்த இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 1979 பெருமாள் திருப்பியும் வெளியில் வந்தார். அப்பயும் வந்து சுவாமி அத்திமரத்தாலான இதே பெருமாள் தான். இந்த பெருமாள் தான் வந்து ராமானுஜரும் தூப்புள் வேதாந்த தேசிகரும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் இவர் தான். சரி, அவர் திருக்கோலத்துக்கு எழுனவுடனே அவருக்கு முதலாக மூலவர் எங்கேருந்துன்னா பழைய சைவரத்துலேருந்து ஏழை பண்ணிட்டு வந்து இந்த மூலவரது பிரதிஷ்டை செய்ததாகவும், வருஷா வருஷம் அவருக்கு உற்சவங்கள் பிரம்ம உற்சவம் விசேஷ உற்சவங்கள்லாம் இங்கே நடக்கும். காஞ்சி கருட சேவை வெரி ஃபேமஸான உற்சவம், எல்லா இடத்துலையும் மூலவரும் உற்சவரும் பிராதானியமாக இருப்பாள். இந்த இடத்துல உற்சவர் தான் பிராதானியம். ஆனால் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விசேஷ உற்சவம் மூலவருக்கு பிராதானியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம், பழைய மூலவர்ன்றதுக்கோசரம் 40 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மூலஸ்தானத்தை திருக்கோலத்திலேருந்து ஏழை பண்ணி அந்த வசந்த மண்டபத்தில் ஏழை பண்ணி எல்லா பக்தகோடிகளுக்கும் தரிசனம் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்கும். எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். அந்த சமயத்தில் போன 1979 சுவாமிக்கு வந்து 2 விதமான திருக்கோலங்கள் பண்ணப்பட்டது. 30 நாட்கள் முதல் 30 நாட்கள் சைன திருக்கோலமும், 2வது 18 நாட்கள் நின்ற திருக்கோலமும் செய்யப்பட்டது. இன்றைய தினம் சுவாமிக்கு வந்து இப்போ ஜூலை 1 சுவாமி தரிசனம் கொடுத்துட்டுருக்காரு எல்லாருக்கும். எல்லாரும் இதே மாதிரி இப்போது சுவாமி வந்து இந்த வருஷம் இனிமேல்ட்டு தான் இந்த ப்ரோக்ராமை இந்த சைன திருக்கோலத்தையும் நின்ற திருக்கோலத்தையும் இனிமேல்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லா பக்தகோடிகளும் இந்த பெருமாளை வந்து 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணிய பலன் என்னன்னா மோட்சம் கொடுப்பார் பெருமாள். 2 தடவை பார்த்தா ரொம்ப விசேஷம், 3 தடவை பார்க்குறவங்க அரிய வாய்ப்பு இது, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது, எல்லாரும் நன்னா இருக்க வேண்டியது. உத்தமமாக அத்திகிரி வரதர் பலவிதமான வரலாறுகளை இங்கு கொண்டவராக அமைந்திருக்கக்கூடிய அஸ்வமேதாதி விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டோம். அந்த வகையிலே பலவிதமான தலவரலாறுகள் இவர் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை
இங்கு எழுந்தருள செய்வதில் இங்கே அமைந்துள்ளது. வரதன் என்றாலே வரம் ததாதி வரதகா என்று பெயர். கேட்டிய வரங்களை கேட்டவர்க்கு உடனே அளிக்கக்கூடிய பெருமாளாக இங்கு அற்புதமான திருக்கோலத்தோடு அத்திகிரி மலைமேல் எழுந்தருளியுள்ளார். அத்தி அத்தி என்றால் இரண்டு பொருள்கள் நாம் கூறுவது உண்டு. ஒன்று அத்தி என்றால் மரம், அத்தி மரம். இப்போது நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய சுவாமியானவர் அத்தி மரத்தால் செய்யப்பட்டு அனந்த சரஸ் என்னும் திருக்குளத்திலே தான் 40 ஆண்டுகள் அங்கு உள்ளே அழகான திவ்ய இடத்திலே சயனகோலத்திலே எழுந்தருள் இருந்து மர ரூபமாக நமக்கு காட்சியளிக்க இருக்கின்றார். பக்தர்களே, நமக்கு உயர்ந்த 3 விதமான ரூபங்கள் வர்ணிக்கப்படுகின்றது. அதிலே தாரு ரூபமாக இங்கு உயர்ந்த திருக்குளத்தில் இருந்து அத்தி வரதர் நமக்கு எழுந்து ஆச்சரியமாக சேவையளிக்கின்றார். இதோ அந்த திருக்குளத்தினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்குளத்திலே இருக்கக்கூடிய சிறிய மண்டபத்தின் கீழ் அத்திவரதர் சில நாட்களுக்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய மகனியர்களால் அர்ச்சக சுவாமிகளால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்தருளச் செய்யப்பட்டார். அவர்களிடம் நாம் பேசும்போது நமக்கு தெரிந்த ஆச்சரியமான ஒரு விஷயங்கள், அத்திவரதரை எழுந்தருளச் செய்வதற்காக இறங்குவதற்கு 8 படிகளே கண்ணன் 8வது பிறவியாக தேவகியனுடைய மகனாகவும் அஷ்டமியில் அவதரித்ததை நினைவூட்டும் பொருட்டு 8 படிகள் இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே கீழே இறங்கி அங்கு சமமான இடத்திலே 4 சுவர்களுக்கு நடுவிலே அத்திவரதர் எழுந்தருளி இருந்தார். அவரிடத்திலே சுற்றிலும் 8 நாகங்கள், அங்கும் 8 தான், 8 நாகங்கள் அவரை அழகாக அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்யமான காட்சி தெரிந்ததாம். ஒவ்வொரு நாகங்களாக எடுத்து அத்திவரதரை எழுந்தருள செய்யும் போது அவருடைய சிரசிற்கு பின்னால், அதாவது தலைப்பாகத்திற்கு பின்னால், அந்த செவிற்றிலேயே 7 நாகங்கள் கொண்ட சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்ற ஆதிசேஷனும் அங்கு திவ்யமாக காட்சியளித்திருக்கின்றார். பக்தர்களே, எல்லாவற்றையும் விட நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், 40 ஆண்டுகளாக சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு திருக்குளத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேற்றை நகற்றி இவர்கள் எடுக்கும் போது அது திவ்யமான சந்தன வாசனையானது அங்கு அவர்களுக்கு வீசியதாம். சர்வகந்த சர்வஸ்பர்சன் வரதராஜன், இதோ மூலமூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இதே போன்று நமக்கு அத்திவரதர் நமக்கு மர ரூபத்திலே காட்சியளிக்க இருக்கின்றார். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது கல்விக்கிரகமான மூல ரூபம். நாம் இப்போது தரிசிக்க இருப்பது சாக்ஷாத் தாரு ரூபமாக இருக்கக்கூடிய அத்திவரதர். நாம் தரிசித்த திருக்குளத்தில் இருந்து அவரை எழுந்தருளச் செய்து திவ்யமான திருமஞ்சன வைபவங்களை எல்லாம் நடத்தி அவருக்கு அழகான தைலக்காப்பானது 2 தினங்களுக்கு சாற்றப்பட்டு வரதர் எவ்வாறு மூலமூர்த்தியாக நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றாரோ அதே போன்று 1 மண்டல காலம் 48 நாட்கள் முக்தி மழை பொழியும் முகில்வண்ணன் வந்தார் என்று நமக்கு முக்தியை அளிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வைபவமாக இதோ நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க இருக்கின்றார். அதனால் மகான்கள் நிரந்தரம் நிர்விச்சதஸ்தோதியமும் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாபிரூபியம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசே பினமே பிலாட்சகாம். சுவாமி தேசிகன் முதலிய மகான்கள் காஞ்சிபுரமே எங்களுக்கு வைகுண்டம். இங்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவமும் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரிசிக்கக்கூடிய அத்திவரதருடைய ஒரு திவ்ய தரிசனமும் எங்களுக்கு வைகுண்ட உலகத்திலே கிடைக்காதே. ஆகவே அந்த உயர்ந்த திவ்ய தரிசனத்தை நாங்கள் பூலோகத்திலே காஞ்சிபுரத்திலே அடைவதால் காஞ்சிபுரமே எங்களுக்கு வைகுண்டம், வைகுண்டவாசேபி நமே பிலாட்சகா என்று மகனீயர்கள் இந்த திவ்ய தரிசனத்தை ஆனந்தமாக கொண்டாடுகின்றார்கள். ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறையோ
அல்லது இருமுறையோ இந்த அத்திவரசரை தரிசிக்கக்கூடிய பரமபாகியமானது நமக்கு கிடைப்பதால் இவருடைய தரிசனம் முக்தி மழை பொழியும் முகில்வல்டன் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் என்று நமக்கு பலவிதமான பலன்களை அளிப்பதாக இருக்கின்றதாம். மகாவிஷ்ணுவனுடைய ரூபமானது பக்தர்களே மூன்று விதமாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று சுதா ரூபம், மற்றொன்று சிலா ரூபம், மூன்றாவது தாரு ரூபம். அதாவது சுதையாக எம்பெருமான் இருப்பது, சுதை என்பது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ரங்கநாதன் சயனித்திருப்பது சுதை ரூபம். திருவேங்கட மலையிலே சாட்சாத் ஸ்ரீனிவாசனான வெங்கடாஜலபதி நின்று கொண்டிருப்பது சாலக்கிராம சிலா ரூபம். அந்த திருமேனிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் உண்டு. மூன்றாவதாக உயர்ந்த ஒரு ரூபம், கட்டையாக மரமாக மகாவிஷ்ணுவானவர் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிப்பின்றது. இதே போல பாரத தேசத்திலே பூரி ஜெகநாத் கோயிலிலே அங்கு தாரு ரூபத்திலே கட்டையாக கண்ணன் பலராமன் நமக்கு காட்சி அளிக்கின்றான். ஆனால் இங்கு தாரு ரூபத்திலே 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நாம் தரிசிக்கக்கூடிய உயர்ந்த அத்திமரத்தாலான அத்திவரதராக நமக்கு காட்சி அளிக்கின்றார். இவருடைய திவ்ய வரலாறு பலவாறாக இங்கு அமைந்திருக்கின்றது. அஸ்வமேத யாகத்திலே பிரம்மாவனுடைய பூர்ணாகுதியிலே தான் தோன்றியவராகவும், பிறகு அந்த வெப்பம் தனிய அனந்த சிரசிலே இவர் அங்கு எழுந்தருளப்பண்ணப்பட்டார் என்றும், பழைய சீவரத்திலிருந்து ஒரு விக்கிரகமானது புதியதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் ஒரு வரலாறு. மற்றொரு வரலாறு 1687 கிபி 1711 ஆண்டுகளிலே அந்நியர்கள் படையெடுப்பு நடந்த சமயத்திலே இங்கு இருந்த ஒரு தாரு ரூபமான அத்திவரதரை அனந்த சரசிலே அந்நியர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக எழுந்தருளச் செய்தார்களாம். அப்போது உற்சவமூர்த்தி அவர் உத்திரவேதிகையான உயர்ந்த பூர்ணாகுதியிலே தோன்றியவர். அதனால்தான் பக்தர்களே இங்கு உற்சவமூர்த்தியினுடைய திருமுகத்திலே வடுக்கள் இருக்கும். திருமுகத்திலே வடுக்கள் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் இரண்டு, ஒன்று காஞ்சிபுரம், மற்றொன்று திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியிலே பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை என்று அம்புபட்டதால் பார்த்தசாரதிக்கு முகத்திலே வடு. இங்கு வரதராஜனுக்கு பூர்ணாகுதியிலே தோன்றியதால் முகத்திலே வடு. அந்த உற்சவ மூர்த்தியை இங்கு அருகிலே இருக்கக்கூடிய உடையார்பாளையம் ஜமீனில் எழுந்தருளச் செய்ததாகவும், ஒரு காலகட்டத்திலே இந்த மூலமூர்த்தியான அத்திவரதரை அனந்த சரசிலே எழுந்தருளச் செய்தவர்கள் யாருமே இல்லாமல் போய்விட்டதால் விவரமே தெரியாமல் போய்விட்டதாம். அப்போது திடீரென்று ஒரு வறட்சியை வரதன் ஏற்படுத்தி குளத்தில் இருந்தே தண்ணீர் முழுவதும் வறண்டு போக, அங்கு இருந்த கல்வெட்டுகள் மூலமாக கீழே அத்திவரதன் குடிகொண்டிருக்கின்றான் என்பதை தெரிந்து கொண்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை வெளியே எடுத்து எழுந்தருளச் செய்தார்கள். அதற்குள் மற்றொரு மூலமூர்த்தியை இங்கு பிரதிஷ்டை செய்து விட்டதால் இன்றும் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரை எழுந்தருளச் செய்யக்கூடிய ஒரு பெரிய வைபவமானது நடைபெறுகின்றது. ஆக அத்திவரதர் எழுந்தருள்வதற்கு பலவிதமான தலவரலாறுகளும் செவிவழி செய்திகளும் இங்கு காஞ்சிபுரத்திலே நிலவுகின்றன. எது உண்மை என்று நாம் ஆராயாமல் நம்முடைய குறிக்கோள் இன்றைய தினத்திலிருந்து 48 நாளைக்குள் எப்பொழுதாவது அத்திவரதரை நாம் தரிசித்து விட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு, அவர் உண்மையாகவே திருக்குளத்தில் எழுந்தருளி இருந்தார், அவர் இப்போது நமக்கு சில நிமிடங்களிலே உயர்ந்த திவ்ய தரிசனத்தை முதல் முதலாக இப்போது அளிக்க இருக்கின்றார் இந்த 2019 ஆண்டிலே என்ற பக்தியோடு ஒரு சிந்தனையோடு நாம் அவருடைய திவ்ய தரிசனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரதனுடைய பெருமையை கலியுகத்திலே படந்தோனி பிரமத பரசில் ஸ்மரந்தோ ரூபம் தே வரத வரத கதையில் தோ குணகனாக. இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடியது வசந்த மண்டபம் என்று பெயர். பலவிதமான தங்க கலசங்களால் அத்திவரதர் எழுந்தருள்வதற்காக திருமண் சங்கு சக்கரங்களோடு வர்ணங்கள் பூசப்பட்டு பலவிதமான புஷ்பங்களால் பல நிறங்களிலே அலங்கரிக்கப்பட்டு உயர்ந்த இந்த மண்டபத்தின் கீழ்தான்
இதோ அத்திகிரி மலை மேலே நின்ற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய தேவாதிராஜன் போன்று அதே உயரத்திலே அதே காட்சிகளோடு அதே திருக்கைகளோடு அத்திவரதர் சயனித்த திருக்கோலத்திலே இன்னும் சில நிமிட துளிகளிலே நமக்கு தரிசனத்தை அளிக்க இருக்கின்றார். அவருடைய பெருமையை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கலியுகத்திலே வரதன் கண்கண்ட தெய்வமாக நமக்கு காட்சியளித்து நம்முடைய சகல தாபங்களையும் போக்குவதால் வரம்ததாதி வரதகா என்று நமக்கு வரங்களை அளிப்பவராக இருக்கின்றாராம். பலவிதமான தலவரலாறுகளையும் நாம் இங்கே கேட்டோம். அது மட்டுமல்ல, அத்திவரதர் இங்கு அவருடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை நாம் தரிசிக்கக்கூடிய திவ்ய தரிசனங்களை எல்லாம் ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், மகனியர்கள் பலவாறு புகழ்ந்து மெய் சிலிர்த்து வரதனிடத்திலே அவர்கள் ஈடுபட்ட பலன்கள் அலாதி. இப்போது நாம் பூக்களை பார்க்கின்றோம். பூக்களை பார்க்கும் போது இங்கு புஷ்ப கைங்கரியம் செய்த திருக்கச்சி நம்பிகளுடைய நினைவு நமக்கு வருகின்றது. பக்தர்களே, பூந்தமல்லியிலிருந்து தினமும் மாலைகளை கட்டிக்கொண்டு நடைப்பயணமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து திருக்கச்சி நம்பிகள் தேவாதிராஜனான வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது போல புஷ்ப கைங்கரியத்தை செய்தாராம். அதனால் அவருக்கு ஏற்பட்ட பலன் என்ன தெரியுமா? உயர்ந்த விக்கிரகமான சுக்கிரகே விக்கிரகேதே என்ற தேவாதிராஜன் தினமுமே இரவு வேளையிலே திருக்கச்சி நம்பிகளோடு பேசுவானாம். ஆக வரதனோடு பேசக்கூடிய பரம பாக்கியத்தை திருக்கச்சி நம்பிகள் புஷ்ப கைங்கரியத்தால் இந்த சேத்திரத்திலே அடைந்திருக்கின்றார் என்பதை நினைவூட்டும் பொருட்டோ என்னவோ வசந்த மண்டபத்திலே பலவிதமான புஷ்பங்கள் அலங்கரிக்கின்றன. பழங்களும் பூக்களும் பஞ்சபூதங்களும் நாம் அசையும் அசையா பொருள் என்று உலகத்திலே எதை கூறுகின்றோமோ அனைத்துமே வரதனால் சிருஷ்டிக்கப்பட்டவை என்பதை இங்கு உணர்த்துவது போலும் வசந்த மண்டபத்தினுடைய திவ்ய காட்சியானது நமக்கு அற்புதமாக இங்கே அமைந்திருக்கின்றது. அந்த வரதன் இருபரிதி இயைந்த மகுடமும் எழில்மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளி மருவின் மண்ணும் அகலமும் உரு அரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கழல்களும் மருவினிடை பொங்கு புகழென மலைகுனிய நின்ற மலையென மருளற விளங்கு ஒளியென மலர் அயனுகந்த பயனென கருவில் உரைகின்ற உயிரென அடியவர் உகந்த அமுதன அருமறைகள் ஒன்றி அடித்தொழ அருள்வரதர் நின்ற பெருமையே என்ற ஒரு பாசுரம் இந்த வரதனுடைய பெருமைக்கு சான்றாக விளங்குகின்றது. சூரியனை போன்ற கிரீடம், சந்திரன் போன்ற திருமுகம், மீன் குண்டலங்கள் அழகாக அசைய ஸ்ரீவத்சம் என்ற மருவானது மின்ன உயர்ந்த வரதன் சேத்தன அச்சேத்தன அசைகின்ற அசையாத பொருட்களைத்தான் படைத்து கொண்டு அவருடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நாம் சரணமடைய வேண்டியது அவனுடைய திருவடிகள் என்று நமக்கு அழகாக காட்சியளிக்கக்கூடிய அத்திவரதருடைய திவ்ய அலங்கார வசந்த மண்டபத்தினுடைய வைபவங்களை நாம் வீட்டில் இருந்தவாறே பொதிகை தொலைக்காட்சி மூலமாக தரிசிக்கக்கூடிய பெரிய பலனை அடைந்திருக்கின்றோம். காஞ்சிபுர க்ஷேத்திரமானது முக்தியளிக்கக்கூடிய ஏழு நகரங்களிலே ஒன்றாக அமைந்திருப்பதும் பலவிதமான பெருமைகளும் பிரம்மோற்சவங்கள் நமக்கு அமைந்திருக்கிறதுனால் நாம் பலவிதமான ஒரு பலனை இந்த திவ்ய தரிசனத்தால் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, அந்த அத்தி வரதரானவர் உயர்ந்த நன்னாளிலே முன்னால் நாம் குறிப்பிட்டது போல பக்தியுடன் இங்கு எழுந்தருள செய்யப்பட்டு அழகாக நமக்கு காட்சியளிக்க இருக்கின்றார். இதோ ஸ்தலவிருத்தத்தை மீண்டும் நாம் தரிசிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பலனை அடைகின்றோம். எந்த ஒரு திவ்ய க்ஷேத்திரத்திலுமே திருக்கோயிலுமே நாம் ஸ்தலவிருஷம் என்பது நமக்கு அந்த தரிசனமே பல பலனை அளிக்க வல்லதாக அமைகின்றது. அந்த வகையிலே உயர்ந்து கம்பீரமாக வரதனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மரமாக இருப்பதால் அது திவ்யமான ஒரு காட்சியோடு இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே கம்பீரமாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அதன் கீழே பலவிதமான
நாக பிரதிஷ்டைகள். இந்த மரத்தை வலம் வந்து இந்த நாகங்களை வழிபடுவதால் நாக தோஷமானது நாம் நீங்க பெறுகின்றோம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அழகான பிராகாரங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த வைபவங்கள். வரதனுடைய சுற்று பிராகாரத்திலே திருமலை பிராகாரம் என்று அழைக்கக்கூடிய உயர்ந்த பிராகாரம் இது. வைணவ சம்பிரதாயத்திலே கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று 108 திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசிக்காதவர்கள் கூட 3 திவ்ய க்ஷேத்திரங்களை தாங்கள் தரிசிக்க வேண்டுமா? அந்த வகையிலே இது கோயில் என்றால் ஸ்ரீரங்கம், திருமலை என்றால் திருவேங்கடம், பெருமாள் கோயில் என்றால் காஞ்சிபுரம். அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே கோயிலும் திருமலையும் அடக்கம் என்பதை உணர்த்துவது போல உயர்ந்த அந்த திருமலை பிராகாரத்தினுடைய அந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்தோம். வசந்த மண்டபத்திலே பக்தர்கள் அத்திவரதரை தரிசிப்பதற்காக தாங்கள் வரதா வரதா என்று திவ்ய நாமத்துடன் எப்போது அந்த கதவானது திறக்கப்படும், அவருடைய உயர்ந்த தரிசனத்தை பலவிதமான அலங்காரங்களோடும் ஆரத்தியோடும் நாம் எப்போது தரிசிக்க இருக்கின்றோம் என்பதை எதிர்நோக்கி அனைவரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பக்திமயமான ஒரு உயர்ந்த சூழ்நிலையானது பக்தர்களே இங்கே நிலவுகின்றது. நாம் நேரே சென்றால் கூட தரிசிக்க முடியாத அளவிற்கு நாம் இதை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசின் மேதக ஆளுநர் அவர்கள் அத்திவரதருடைய திவ்ய தரிசனத்திற்காக வசந்த மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இப்போது நாம் பார்த்தோம். அவர் வந்தவுடன் அநேகமாக திரையானது விலகி அத்திவரதருடைய திவ்ய தரிசனமானது இங்கே நடைபெற இருக்கின்றது. கருணாரசவாகி வீக்ஷணோர்மே வரத பிரேமமய பிரபாகபாஜக ததீர வனாவலி பிரபோ திருக்சல சிந்தோஸ்தவ தவ நாசிகேவ சேதுகு. தேவாதிராஜனான வரதரனுடைய கண் ஒரு கடலாக அமைந்திருக்க அந்த கண்ணிலே இருக்கக்கூடிய நீரானது அருள் ரசம் என்று சொல்லக்கூடிய கருணையை அளிக்கக்கூடிய மழையாக பொய்யக்கூடியதாம். அவருடைய பார்வையானது கடலிலே இருக்கக்கூடிய அலைகள் போல முன்னும் பின்னுமாக நம்மை நோக்கி செல்ல வரதனுடைய இமைகள் சோலை மரங்களாக பிரகாசிக்க நடுவிலே இருக்கக்கூடிய நாசியானது இந்த கருணை மழைக்கு அணையிட்டது போல அணையாக அமைகின்றது என்று மகான்கள் இங்கே கொண்டாடுகின்றார்கள். நடாதூர் அம்மாள், ஸ்ரீவாட்சிய வரதாச்சாரியார், தாத்தாச்சாரியர்கள், அது மட்டுமல்லாமல் ஆச்சாரிய சிரேஷ்டர்களான ராமானுஜர், சுவாமி நிகமாந்த மகாதேசிகன், மணவாள மாமுனிகள் முதலிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இந்த வரதனிடத்திலே ஈடுபட்டதும் பாஷ்யக்காரரான ராமானுஜரை அவர் ஸ்ரீபெரும்பூதூரிலே அவதரித்து இருந்தாலும் பெருந்தேவி தாயாரும் தேவாதிராஜனுமான வரதன் அரவணைத்து 6 வார்த்தைகளை அவருக்கு உபதேசித்து திருவரங்கநாதனுக்காக சம்பிரதாயத்தை வளர்க்க அவரை விட்டு கொடுத்தது இந்த க்ஷேத்திரத்திலே பிரசித்தி. அதுபோல சுவாமி தேசிகனும் தமிழ் பாசுரங்களாலும் சமஸ்கிருத ஸ்லோகங்களாலும் அவரை மண்டியிட்டு நாம் சரணமடைய வேண்டிய ஒரே இடம் உத்தமமர்த்தலமைத்ததோர் எழில் தனுவின் உய்த கனஜால் அத்திரவர கண்முடி பத்துமொரு கொத்தன உதிர்த்த திரளோன் மத்துரு மிகுத்த தயர் கொத்த வினை வைத்த துணு மத்தனிடம அத்திகிரி பத்தர் வினை தொத்தரவருக்குமணி அத்திகிரியே. உப்பிய கண்ணங்களோடும் சிரித்த முகத்தோடும் தாமரை போன்ற திருக்கண்களோடும் நம்மை நோக்கி மலர்ந்த முகத்தோடு சங்கு சக்கரங்களை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன் என்று தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூலமூர்த்தியை போன்றே அத்திவரதரும் சயன திருக்கோலத்திலே தான் இப்போது இன்னும் சில நிமிடங்களிலே தரை திறந்தவுடன் உயர்ந்த ஒரு திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிக்கின்றார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தரிசிக்கக்கூடிய உன்னதமான ஒரு வைபவம், வாழ்நாளிலே காண கிடைக்காத பாக்கியம். கண்டேன் கண்டேன், கண்ணுக்கு இனியன கண்டேன் என்று அவருடைய திவ்ய தரிசனம்
இதோ திரையானது விலகிவிட்டது. பல கலசங்கள் கொண்ட வசந்த மண்டபத்தின் கீழ் புஷ்பங்களால் அலங்காரம், அதற்கு கீழ் அழகான அந்த மண்டபத்திற்குள்ளே அத்தி வரதர், என்ன பாக்கியத்தை நாம் அடைந்தோம், வரதா வரதா என்று நாம் அவனுடைய திருக்காதுகளிலே நம்முடைய நாம சங்கீர்த்தனமானது விழ வேண்டும் என்று கூக்குரல் இட்டு கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வைபவத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த வரதன் திவ்ய தரிசனத்தை அளித்து கொண்டிருக்கின்றான். முழுவதுமாக இன்னும் சற்று நேரத்திலே அவனுடைய திவ்ய தரிசனம் நமக்கு தெரிய வரும். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது அத்திகிரி மலை மேலே. அத்தி அத்தி என்றால் மரம் என்று பொருள், அத்தி அத்தி என்றால் யானை என்று பொருள். யானையாகிய கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக வந்த வரதராம் இவர். அதனால்தான் கஜேந்திர வரதன் என்று வரதனுக்கு ஒரு தனி பெயரே உண்டு. மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் என்று ஆதி மூலமே என்று அழைத்த யானைக்காக ஓடி வந்து ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டவன் கஜேந்திர வரதன். அவனுடைய அந்த கருணையானது உலகத்திலே ஒரு மழையாக பெய்யக்கூடிய உயர்ந்த ஒரு வைபவம். அந்த மூலமூர்த்தி அத்திகிரி மலைக்கு மேலே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது போலத்தான் உயர்ந்த திவ்ய தேஜஸுடன் எழுந்தருளியிருக்கின்றார். மாறி மாறி நாம் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியிலே நின்ற திருக்கோலத்தையும் சயனித்த அத்திகிரி உத்தமமான வரதரையும் தரிசிக்க ஒரே காரணம், பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மலைக்கு மேலே நின்ற திருக்கோலத்திலே கல்விக்கிரகமாக எவ்வாறு வரதன் இருக்கின்றானோ அதே பாவத்திலே இங்கு சயனித்த திருக்கோலத்திலே வரதன் அத்திகிரி மலை மேலே இருப்பவன். இங்கு அத்தி மரமாக ஒரே உயரம், ஒரே திருமுகம், அதே போன்று கடாட்சம், அதே போன்று அபய ஹஸ்தம், மற்றொரு ஹஸ்தமானது கதையை தாங்கக்கூடிய கதா ஹஸ்தம் என்று உயரத்திலோ கடாட்சத்திலோ நம்மை நோக்கக்கூடிய பார்வையிலோ உப்பிய கண்ணங்களிலேயோ அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரீடங்களிலேயோ அவரை நாம் சரணமடைய வேண்டிய திருவடிகளிலேயோ எதிலேயும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இவன் மலைமேல் நிற்கின்றான். இவன் மரக்கட்டையாக அனந்த சரசிலே அழகாக சயனித்துக் கொண்டிருக்கின்றான். இருவரும் ஒரே விதமாக தரிசனத்தை நமக்கு நின்றும் சயனித்தும் அளிப்பது என்பது வாழ்க்கையிலே எம்பெருமானுடைய பக்தி பூர்வமான அதிசயங்களிலே ஒரு பெரிய அதிசயமாகும். அதனால்தான் நாம் சரணமடைய வேண்டிய திருவடிகள் வரதன் என்று ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்கள் பலவிதமாக நமக்கு உபதேசித்தார்கள். இதோ மீண்டும் நாம் மூலமூர்த்தியாக மலையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய வரதனுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். உடனேயே அவர்தான் இந்த அத்திவரதரான ரூபம் என்று நாம் உயர்ந்த இதோ அர்ச்சக சுவாமி முதல் காரத்தி அவருக்கு தரையானது 40 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்டு சந்தன மனம் வீச அவரை திருக்குளத்திலிருந்து பக்தியோடு எழுந்தருளச் செய்து அழகாக தைலக்காப்பை சார்த்தி அவருக்கு இங்க புஷ்பங்களால் அலங்காரம் செய்து மாலைகளை சாற்றி மூலமூர்த்தி எவ்வாறு தரிசனத்தை அளிக்கின்றாரோ அதே பாவத்திலே திருமாலைகளானது வசந்த மண்டபத்திலே அவருக்கு சாற்றப்பட்டு முதல் ஹாரத்தியானது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலா மெய்யுறவும் அளப்பரிய வடியரசும் கரும வழி பழிப்பமைக்கும் கலக்கமிலா வகை நின்ற அருள்வரதர் நிலையிலக்கி அம்பனான் அமிழ்ந்தேனே. மகனீயர்களுடைய வாக்கு வரதருடைய திருவடிகளிலே ஒரு வேடன் குறிவைத்து எவ்வாறு தான் குறிவைக்கின்ற பொருள் பேது அம்பை எழுதுவானோ அதுபோல பக்தர்களே நாம் குறிவைக்க வேண்டிய இடம் வரதனுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமயமினி என்பது போல் அஞ்சேல் அஞ்சேல் என கரம் வைத்து வரதனுடைய பெருமையே உன்னுடைய திருவடிகளை தவிர நான் சரணமடைய வேண்டிய இடம் புகழ் எனக்கு தெரியவில்லை என்று பக்தி பாவத்துடன் நாம் அவனை திவ்ய தரிசனம் செய்து அவனுடைய திருவடியை நாம் அடைந்து விட்டோமே ஆனால் மகான்கள் கூறுகின்றார்கள், வரதன் நமக்கு என்ன தருவான், தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும்
தன்னையே அவர்களுக்கு அவன் கொடுத்து விடுவானாம். ஆ வா என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே கூறுவார். வரதனுடைய பெருமையை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆராய்ந்து அருளேதோர் எம்பாவாய் ஆண்டாள் அற்புதமாக அழங்கால் பட்டான். இதோ நாம் அந்த அத்திவரதருடைய முழுமையான ரூபத்தை தரிசிக்கக்கூடிய பரம பாக்கியமானது நமக்கு கிட்டுகின்றது. அழகான திருமுக மண்டலம், பளபளப்பான உயர்ந்த எண்ணெய் காப்பானது சார்த்தப்பட்டு உயர்ந்த திருமண் காப்பையும் தான் சார்த்தி கொண்டு கிரீடமே மலர் கிரீடமாக பூ கிரீடமாக இங்கு அலங்கரிக்க அவனுடைய திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்ற ஒரு கௌஸ்துபமும் அகலகில்லேன் என்று ஒரு உரையும் திருமார்பலான மகாலட்சுமியும் அற்புதமாக அவர்களுக்கும் புஷ்பத்தை சார்த்தி கொண்டு அந்த திருமாலுக்கு திருமாலைகளை சார்த்தி அத்திவரதர் நமக்கு திவ்ய ஹாரத்தியோடு தரிசனத்தை அளித்தார். அவரையே நாம் மூலமூர்த்தியாக கல்விக்கிரகமாக இதோ தரிசித்துக் கொண்டிருப்பது போல அபய கஷ்டமானது பரிபலிக்க நாம் தரிசிக்கின்றோம். மீண்டும் வசந்த மண்டபத்தினுடைய காண கிடைக்காத ஒரு காட்சி. இந்த வசந்த மண்டபத்தில் தான் ஒரு மண்டல காலம் 48 நாட்கள் அத்திவரதரானவர் சில பாதி நாட்கள் சயன கோலத்திலேயும் மீதி பாதி நாட்கள் நின்ற திருக்கோலத்திலே மூலமூர்த்தியானவர் எவ்வாறு மலையிலே அடிக்கடி இங்கு நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாரோ அதே பாவத்திலே தான் ஒரு மண்டல காலம் எழுந்தருளி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க இருக்கின்றார். அந்த ஒரு மண்டல காலம் பூர்த்தியானது என்றால் மீண்டும் நாம் அவரை தரிசிப்பதற்கு நாம் 40 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அதே சிந்தனையோடு வாழ்நாளிலே நாம் பெற்ற பயன் அத்திவரதர் எழுந்தருளக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் பிறவி பயனை அடைந்து புழுவாய் பிறக்கினும் புண்ணியம் உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரன் செய்ய வேண்டும் என்று உயர்ந்த பாவத்திலே நாம் அவனை தரிசிப்பதற்காக இங்கு பக்தர்கள் வரதனுடைய திருநாமத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் தமிழ்நாடு மேதக ஆளுநர் அவர்கள் அத்திவரதருடைய திவ்ய தரிசனத்தை முடித்துக் கொண்டு அவர் செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். மீண்டும் உயர்ந்த வசந்த மண்டபத்தினுடைய ஒரு காட்சி. வரதனுடைய பெருமையை எத்துணை நாழிகள் எத்துணை நாட்கள் நாம் சொன்னாலும் அது ஒரு கடலிலே இருக்கக்கூடிய நீரை எடுத்து நம்முடைய தலையிலே தெளித்துக் கொள்ளுவது போலத்தான் அடிக்கும். ஏனென்றால் இங்கு வரதன் மட்டுமல்ல அனந்த சரசிலே அத்திவரதர் எழுந்தருளி இருந்தாரே அந்த ஆதிசேஷந்தான் கலியுகத்திலே கலியுகம் முடியும் வரை இங்கு இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை பூஜிப்பதாக தலவரலாறானது இங்கே கூறுகின்றது. கிருதயுகத்திலே பிரம்மாவும் திரேதாயுகத்திலே கஜேந்திரனும் துவாபர யுகத்திலே உத்தமமான பிரகஸ்பதி பகவானான குருவும் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகத்திலே ஆதிசேஷன் தான் சேஷ ரூபத்திலே எம்பெருமானை இங்கு தினமுமே பூஜிப்பதாலோ என்னவோ அனந்த சிரசிலே அவன் குடிகொண்டு ஜலவாசனாக தான் ஜலத்தையோ நீரையோ சூரியனையோ சந்திரனையோ அனைத்தையும் படைத்தவன் இந்த அத்திவரதன் தான். அந்த பஞ்சபூதங்களுடைய ஆபத்திலிருந்து இவனுடைய திவ்ய தரிசனமானது நம்மை காப்பாற்றுமாம். அது மட்டுமல்ல எத்பி தோ தேதி சூரியோம் தகதி சதகனோம் வாதி வாயுஸ்தன்யேம் எத்பி தாபத்மஜாத்யா புனருஜித பலி நாகரல் தேனு காலமோம் ஏனை வாரோபித பிரங் நிஜபதம பிதே சாவிதாரஸ்ய பஷ்யத் தஸ்மை விஸ்வம் நியந்த்ரே வயமபி பவதகா கிருஷ்ணகுர்ம பிரணாமம். மகான்களுடைய வாக்கு. ராமாவதாரத்திலே ஏற்பட்ட குறை நீங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணனாக அவதரித்தான். அந்த கிருஷ்ணாவதாரத்திலே ஏற்பட்ட குறை நீங்க கண்ணனே இங்கு தேவாதிராஜன் பேரருளாளன் வரதராஜன் அத்திகிரி வரதன் பிரணதார்த்தி ஹரவரதன் என்று பலவிதமான திருநாமங்களை மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் அத்திவரதராகவும் தான் கொண்டு இங்கு பல ரூபங்களிலே அவன் திவ்ய தரிசனத்தை அளிப்பதுதான் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்திலே
தேவாதிராஜனுடைய சாம்ராஜ்யத்திலே அவனுடைய ஆதிக்கத்திலே அனைவரும் அருள் பெறுவது என்பது தான் உயர்ந்த வைபவம். ஆகா, அவருடைய உத்தமமான அந்த திவ்ய தரிசனத்திலே நாம் அவருடைய திருமுகத்திலிருந்து திருவடி வரை தரிசிக்க தொடங்குகின்றோம். கைங்கரியபரர்களால் முதலிலே சமைக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட பட்டு பீதாம்பரத்தை தான் தரித்து கொண்டு உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து களைந்ததுண்டு என்று திவ்யமான ஒரு திருமேனியோடு பரதன் இங்கு கம்பீரமாக சயன கோலம். இதோ மலை மேலே உயர்ந்த நின்ற திருக்கோலத்திலே உபர் தொழும் கழலுடையார் வந்தார் வந்தார் தாமே என்று நமக்கு சகலவிதமான பலன்களையும் வேண்டியவருக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு கற்பகமாக விட்டு வலவையிற்றின் கண் வடக்கும் விடாது நின்று மட்டவிழு தாமரை தாது நிறம் கொண்ட மேனியனாய் தொட்ட கலப்பைகள் ஈரிரண்டாலும் துயர் அறுக்கும் கட்டழிற் சோலை கரிகிரி மேல் நின்ற கற்பகமே என்று வரதனை மகான்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆம், தேவலோகத்திலே ஒரு கற்பக மரம் உண்டு, பூலோகத்திலேயும் ஒரு கற்பக மரம் உண்டு. தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பக மரமானது அதன் கீழ் நின்று கொண்டு நாம் எதை கேட்கின்றோமோ அதை அளிக்கும். காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அத்திகிரி மரம் இருக்கின்றதே, அது அத்திகிரி வரதனாகிய அத்திகிரி மரம் மட்டுமல்ல, அது கட்டழிற் சோரை கரிகிரி மேல் நின்ற கற்பகமே கற்பக மரமாம். நாம் கேட்டதை கற்பக விருட்சமாக கொடுக்கக்கூடியது, நமக்கு என்ன தேவையோ அவையை மட்டும் அளிக்கும் தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பக மரம். ஆனால் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்திகிரி மரமாகிய கற்பக விருட்சமானது நாம் கேட்காததையும் அளிக்கக்கூடிய கருணையோடு இருக்கக்கூடிய, ஆகா, காண கிடைக்காத வரதனுடைய உயர்ந்த புன்சிரிப்போடு கூடிய திருமுகத்தினுடைய திவ்ய சேவையை நாம் அடைகின்றோம். அழகான திருமன் காப்பை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த தாமரை மாலைகள் பளிச்சிட வெய்வண்ண நெருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கையாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே என்று இருவராய் வந்தார் என்று ஆழ்வார் குறிப்பிடுவதே மலைமேல் நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய கல்வி கிரகமான மூலமூர்த்தியும் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்போது நமக்கு தரிசனத்தை அளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்திகிரி வரதரும் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் என்று அவருடைய திருக்கைகள் கமலமாக இருக்கின்றன, அவருடைய திருவாயானது தாமரை போல் மலர்ந்திருக்கின்றது, திருக்கண்களும் உத்தமமான ஒரு தாமரையாக இருக்கின்றது. ஆக திருவடியிலிருந்து திருமுடி வரை கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்தம் திருவடியும் அகுதே என்று எழில் பொங்கும் வதனத்தோடு கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு தனக்கே உண்டான அணை போன்ற நீண்ட நாசியுடனும் உப்பிய கண்ணங்களுடனும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களான நம்மை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய ஆனந்தமானது அத்திவரதருடைய திருமுகத்திலே பொங்கக்கூடிய உயர்ந்த பக்திமயமான திவ்ய தரிசனத்தை பக்தர்களே இங்கு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பக்தி பிரவாகமானது இங்கே நிலவுகின்றது. ஆண்டாள் குறிப்பிட்டதை நாம் ஏற்கனவே கூறினோம். ஆ வா என்று ஆராய்ந்து அருள்வார். இவனுக்கு தேவாதி தேவன் என்று பெயர். தேவாதி தேவனான அத்திவரதன் அவர் எதிரே நாம் போய் நின்றோமே ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்னை பார்க்க வந்திருக்கின்றாயே என்ன ஆனந்தம் என்று அவரை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோமோ இல்லையோ, நம்மை நோக்கியவுடன் ஆ என்று ஒரு ஆச்சரியத்துடனும் வா என்று நம்மை பார்த்து வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆராய்ந்து அருளேதோர் எம்பாவாய். நமக்கு வாழ்க்கையிலே என்ன தேவையோ எதை நமக்கு அளித்தால் நாம் சௌகரியமாக இருப்போமோ அவற்றை அளிக்கக்கூடிய கருணை வள்ளலாக பிரகாசமான முகத்துடன் இருக்கக்கூடிய அவருடைய முகர்ந்த முகத்தினுடைய திருவடி சேவையை எத்துணை முறை நாம் தரிசித்தாலும் பக்தர்களே பொதிகை தொலைக்காட்சி மூலமாக நேரே வந்தால் கூட இவ்வாறு தரிசிக்க முடியாத திருமுகத்தினுடைய திவ்ய தரிசனத்தை நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் துணை கொண்டு
வீட்டில் இருந்தவாறே நாம் உயர்ந்த நேரே பார்க்கக்கூடிய ஒரு வைபவத்தை, ஆகா, காண கிடைக்காத திருமுகத்தினுடைய ஒரு சேவையை கண்டோம், கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி வரதா வரதா என்று எப்படிப்பட்ட உயர்ந்த திறந்த கண்கள், அந்த கண்களிலே கீழே இருக்கக்கூடிய லேசாக புன்னகைக்கக்கூடிய மந்தஸ்மிதம் என்று சொல்லக்கூடிய அழகான சிரித்த முகம், உப்பிய கன்னங்கள், அவருடைய திருநெற்றியிலே அமைந்திருக்கக்கூடிய சங்கரேகைகள், சக்கர ரேகைகள் என்று தரிசித்த நாம் இதோ கமலத்தின் மேலே அவருடைய திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அருள்வரதர் நிலையிலக்கி அம்பன நான் அடைந்தேனே என்று அந்த திருவடிகள், நாம் சரணமடைய வேண்டிய திருவடிகள், சயன கோலத்திலே திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய திருவரங்கநாதனை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு பரம கம்பீரமாக நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இதோ ஆச்சரியமான சுதர்சன ஆழ்வான் இங்கு தனி சன்னதியாக அனந்த சரஸ் குளக்கரையிலே சக்கரத்தாழ்வார்க்கு தனி சன்னதி உண்டு. இங்கு சாக்ஷாத் அத்திவரதருடைய திருக்கைகளிலேயும் பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜெனிபயஸ்தான தாரண ஜெகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்சன நிகமசத்தர்ம தர்சன ஜய ஜயஸ்ரீ சுதர்சன ஜய ஜயஸ்ரீ சுதர்சனா என்று அவருடைய திருக்கையிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பொன்னாழி கண்டேன் என்று அற்புதமாக அந்த சக்கரம் மிளிரக்கூடிய திருக்கை காட்சியை நாம் தரிசித்தோம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! திருமுகத்தினுடைய சேவை, திவ்ய ஹஸ்தங்களுடைய ஒரு சேவை, அபய ஹஸ்தத்தினுடைய சேவை, கதாகஸ்தமானது பரிமளிக்கின்றது. தாமரை, மல்லி, செண்பகம் முதலிய பலவிதமான பூ மாலைகள் கட்டப்பட்டு திருமாலுக்கு திருமாலைகள் சூழப்பட்டு அழகாக அலங்கரிக்கக்கூடிய திவ்யமான திருமார்பு என்று சொல்லக்கூடிய காண கிடைக்காத மகாலட்சுமி உரையக்கூடிய, இதை தரிசிப்பதால் நமக்கு மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய வக்ஷஸ்தலத்தினுடைய உயர்ந்த சேவையை நாம் இதோ அத்திவரதரிடத்திலே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பரம பாக்கியத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு வையத்து வாழ்வீர்கள் என்று பூலோகத்திலே தான் இவ்வளவு பெருமைகளும் நமக்கு அடங்கி இருக்கின்றது. இந்த ஒரு பிரம்மோற்சவங்களோ, இது போன்ற திருமஞ்சன வைபவங்களோ, இது போன்ற ஒரு திவ்ய சேவைகளையோ நாம் வைகுண்டத்திற்கோ தேவலோகத்திற்கோ கைலாயத்திற்கோ எங்கு சென்றாலும் நாம் தரிசிக்க முடியாது. ஆனால் பூலோகத்திலே வாழ்வதால் நாம் செய்த ஒரு பெரிய புண்ணியம், இது போன்ற வைபவங்களை நினைத்த மாத்திரத்தில் நினைத்த திருக்கோயில்களிலே நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்ய சேவைகளை நாம் அடையக்கூடிய உண்மையான ஒரு பலனை அளிக்கின்றோம். இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமாயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை தனையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் திருவரங்க நாதனை தான் பார்க்கடலிலே பள்ளி கொண்டவன் என்பதை அவன் நினைவூர்த்தியது போல நான் அனந்த சரசிலே பள்ளி கொண்டு அற்புதமாக உங்களுக்கு வாழ்நாளிலே நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே புண்ணியமான திவ்ய சேவையை அளிக்க துவங்கிவிட்டேன் என்று அழகாக வரதன் காட்டக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம். ஆதியுகத்து அயன் கன்றிட நின்ற அருள் வரதர் காதலுயர்ந்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கு இறங்கி துவாபரத்தில் சோதி அனந்தன் களியில் தொழுது தொழுது எழ நின்றனரே என்று உயர்ந்த அனந்த சரஸிலிருந்து எழுந்தருளுகிற அத்திவரதருடைய திவ்ய காரத்தியோடு நாம் இப்போது தரிசிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை நாம் அடைகின்றோம். அதோ அவனுடைய முடிச்சோதியால் உன்னுடைய முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று காரத்தியிலே பளபள என்று இருக்கக்கூடிய அவனுடைய திருமுகம் மீண்டும் பிரகாசமாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய உயர்ந்த காரத்தி. பொருவில் சீர் பூமியென்கோ திகழும் தன் பறவையென்கோ தீயென்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசமென்கோ நீள் சுடர் இரண்டுமென்கோ பங்கய கண்ணன் என்கோ பவளச்ச வாயன் என்கோ
அங்கதர் அடியோ வரதா வரதா அத்திகிரி வரதா உன்னை கூவுமாறே என்று ஆழ்வார் மற்ற எம்பெருமான்களை குறித்து பாடிய பாசுரங்களும் இன்றைய திவ்ய தரிசனத்திலே நம்முடைய அத்திகிரி வரதருக்கு எவ்வாறு அற்புதமாக பொருந்துகின்றது என்ற உயர்ந்த ஒரு பக்தி பாவத்திலே இங்கு சயன கோலத்திலே பூப்பந்தலுக்கு கீழே அழகான புஷ்ப மாலைகளைத்தான் சார்த்தி கொண்டு ஒரு அற்புதமான தலகாணி திண்டு என்று சொல்லக்கூடிய அழகான மெத்தையை தன்னுடைய தலைக்கு சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரபடியாம் என்று ஆதிசேஷனுடைய ஒரு வைபவமாக அவர் தாங்கிக் கொண்டு சிரித்த முகத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அத்திவரதருடைய ஒரு வைபவத்தை மகான்கள் பலவிதமாக புகழ்ந்து நம்மை அந்த பக்தி பாவத்திலே ஈர்ப்படும்படி ஏற்படுத்துகின்றார்கள். அதனால்தான் வைகுண்டவாசேபி நமேபிலாட்சகா, வைகுண்ட ஏகாதசியாக இருந்தாலும் சொர்க்கவாசல் என்று தனியாக ஒரு சொர்க்கவாசல் சேவை இங்கு காஞ்சிபுரத்திலே வரதனுக்கு கிடையாது. மற்ற ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களிலே சொர்க்கவாசல் திறப்பு உண்டு, இங்கு கிடையாது. ஏனென்றால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் திருக்கோயிலே வைகுண்டம் என்று மகான்கள் நிச்சயம் செய்ததால், இதுவே வைகுண்டமாக இருப்பதால் மேலே இருக்கக்கூடிய வைகுண்டம் எங்களுக்கு தேவையில்லை, இதுவே எங்களுக்கு வைகுண்டம், இது பூலோக வைகுண்டம் என்று மகான்கள் ஈடுபட்டதாலோ என்னவோ இங்கு சொர்க்கவாசலை வரதன் அமைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் தன்னை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சுகங்களால் ஏற்படக்கூடிய பரம பலன்களை அளிப்பவனாக நமக்கு அவன் காட்சியை அளிக்கின்றான். அது மட்டுமல்ல, மருவினை மங்கு புகலென மலை குனிய நின்ற மலையென மருள் விலங்கு ஒளி ஒளியென என்று நமக்கு அழகாக காட்சியளிக்கக்கூடிய அத்தி வரதரை நாம் ஆனந்தமாக திருவடியிலிருந்து திருமுடி வரை தரிசித்தோம். பொதிகை தொலைக்காட்சி மூலமாக இவருடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தை அளித்த பக்தர்களுக்கு எல்லா நலமும் பெற்று இன்புறுவோம் என்ற வரதருடைய பிரார்த்தனையோடு நிலையத்துக்கு நாம் திரும்புகின்றோம்.